தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் ஸ்னேகா தம்பதி. கர்ப்பமடைந்த ஸ்னேகா பிரசவத்திற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து கம்பத்தில் உள்ள தனது தாயார் வீட்டில் குழந்தையுடன் தங்கியிருந்தார் ஸ்னேகா. இதற்கிடையே ஸ்னேகாவின் பெற்றோர் கேரளாவிற்கு வேலைக்கு சென்றுவிட பாட்டி மற்றும் குழந்தையுடன் இருந்து வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தனது குழந்தையை காணவில்லை என ஸ்னேகா திடீரென பதறியடித்து கத்தி கூச்சலிட்டுள்ளார். அப்போது அங்கு கூடிய அக்கம்பக்கத்தினர் சிறிது நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் குடுகுடுப்பைக்காரன் தோற்றத்தில் ஒரு நபர் வந்து சென்றதாகவும், ஒருவேளை அந்த நபர் குழந்தையை தூக்கிச் சென்றிருக்கலாம் என்றும் சந்தேகத்துடன் கூறியுள்ளனர். மேலும் குழந்தை காணாமல் போனது குறித்து கம்பம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உத்தமப்பாளையம் ASP மதுகுமாரி தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கம்பம் நகரில் சுற்றித் திரிந்த குடுகுடுப்பைக்காரர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த தகவல் காட்டுத்தீ போல வேகமாக பரவ கம்பம் நகரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு வீட்டில் இருந்த பால் கேனுக்குள் நிரப்பப்பட்டிருந்த தண்ணீரில் மூழ்கிய நிலையில் பச்சிளம் குழந்தை இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து குழந்தையை பைக்கில் தூக்கி கொண்டு அவசர அவசரமாக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது உறவினர்கள் தலையில் அடித்து கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவை நோக்கி அலறியபடி ஓடினர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்ததும் அங்கிருந்த உறவினர்கள் மட்டுமல்லாது பெண் காவலரும் கண்ணீர் விட்டு அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தாய் ஸ்னேகாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் விசாரணைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஸ்னேகா ஒத்துழைப்பு தராததால் போலீசார் உண்மையை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்கிடையே குழந்தை அடிக்கடி அழுததாலும் தனக்கு வலிப்பு நோய் இருப்பது போல் குழந்தைக்கும் வலிப்பு நோய் இருந்தால் வளர்ப்பது கடினம் என நினைத்து குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து கொன்றுவிட்டதாகவும் போலீசில் வாக்குமூலம் அளித்து அதிர்ச்சி அளித்தார் ஸ்னேகா. இதனையடுத்து பெற்ற குழந்தை என்றும் பாராமல் கொன்ற தாய் ஸ்னேகா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.